अधिक
வர வேண்டும் என்ற கோரிக்கையை நான் அமைச்சின் கவனத்துக்கு முன்பே வைத்திருக்கின்றேன். கடந்த வரவு செலவு திட்டத்திலே அது சார்பான வேளையிலே அந்த விடயங்களை அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று அவர்களிடம் சமர்ப்பித்திருக்கின்றேன். அது தவிர தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் புதுக்குடியிருப்பு இந்த பயிற்சி நிலையத்திலே 4 பயிற்சி நெறி நடைபெற்றது. ஆனால் தற்போது 3 பயிற்சி நெறி இருக்கிறது. கலைஞர் வானொலிப்பட்டி திருத்துதல் பயிற்சி நெறி சம்மாந்துறைக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டது. ஆகவே இங்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய கிழக்கு மாகாணத்தின் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் பணிப்பாளர் அவர்களை நான் அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். எங்களது பகுதியிலே தாவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பயிற்சி நிலையத்தில் மீண்டும் கொண்டு சென்று செல்லப்பட்டிருக்கின்ற அந்த வானொலி திருத்தல் உட்பட்ட பயிற்சி நெறிகள் முன்பு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்ற அந்த பயிற்சி நெறிகள் மீண்டும் இங்கு கொண்டு வரப்பட வேண்டும். அது சார்பாக நான் பணிப்பாளர் நாயகத்தின் கவனத்திற்கும் அமைச்சின் செயலாளரின் கவனத்திற்கும் கொண்டு செல்ல இருக்கின்றேன். ஏனென்றால் இங்கு தேவையான பயிற்சிகள் இருந்தால்தான் இங்கிருக்கின்ற இளைஞர் ஜீவதிகள் இந்த பயிற்சிகளை பெற்று எதிர்காலத்தில் ஒரு தொழில் வாய்ப்பையோ அல்லது சுய தொழிலையோ மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பத்தை பெற முடியும். நாங்கள் எல்லோரும் எங்களுக்கு தொழில் கிடைக்கும் என்று நாங்கள் கருதக்கூடாது. நிச்சயமாக எல்லோருக்கும் இந்த பயிற்சியை பெற்று தொழில் கிடைத்து விடாது. ஆனால் எங்களால் சுயமாக தொழில் செய்ய முடியும். அதை முதலிலே நாங்கள் எங்களை உணர்வாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பெற்ற பயிற்சியை வைத்து சுய தொழில்களை நாங்கள் மேற்கொள்ள முடியும். அவ்வாறு சுய தொழிலை நாங்கள் மேற்கொள்ளும் போது அதன் மூலம் எங்கள் வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்ப முடியும். நீங்கள் தையலை என்று பெற்றிருக்கிறீர்கள், அதை வைத்து சுய தொழிலை ஆரம்பிக்கலாம். அதே போன்று கணனியை பெற்றிருக்கிறீர்கள், அதை வைத்து சுய தொழிலை ஆரம்பிக்கலாம். முடியாது என்று அல்ல, நாங்கள் இப்போது கூட மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த கடந்த யுத்த சூழலால் பாதிக்கப்பட்டவை நிமித்தம் 2000 பேருக்கு புனர்வாழ்வு அதிகார சபையின் கீழ் சுய தொழிலுக்கான வங்கி கடன் வழங்குவதற்கு ஏற்பாடு இருக்கிறது. ஆனால் 700 பேர் தான் அதற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். 1300 பேருக்கு அந்த நிதி ஆயத்தமாக காத்துக் கொண்டிருக்கிறது. ஒருவர் குறைந்தது 2.5 லட்சம் வரையும் எடுக்கலாம். ஆகவே அவ்வாறான நிதியை பெற்று சுய தொழிலை நீங்கள் மேற்கொள்ள முயற்சிக்கலாம். 4% தான் அதற்கு வட்டி அறவிடப்படுகிறது. அவை வழங்க எங்களிடம் இருப்பதை வைத்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அதை ஒவ்வொரு இளைஞர் யுவதியும் தங்கள் மனதில் நிறுத்த வேண்டும். அன்பார்ந்த இளைஞர்களே, யுவதிகளே, உங்களை கேட்டுக்கொள்வது தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் இங்கு எங்களது மாவட்ட இளைஞர் சேவை அதிகாரி அவர்கள் கூறியது போன்று இளைஞர்களை ஒரு அவர்களது தலைமைத்துவத்தை அவர்களது திறனை வெளிக்கொணரச் செய்வதில் மிகவும் முன்னுதாரணமாக செயல்படுகிறார். அதற்கான களங்களை உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். அது பல துறை சார்ந்ததாக இருக்கலாம். இன்று கூட அரசியல் ரீதியில் இளைஞர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக அந்த அரசியல் ஒரு புனிதமான அரசியலாக நடைபெற வேண்டும் என்பதற்காக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் இளைஞர் பாராளுமன்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அது இளைஞர்கள் எவ்வாறு தன்னுடைய அரசியல் ரீதியான அந்த ஆளுமையை தலைமைத்துவத்தை புனிதமான முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை அது தெளிவாக காட்டி நிற்கின்றது. இன்று அரசியல் என்றால் பலர் சாக்கடை என்று கருதுகிறார்கள். அரசியல்வாதிகளை கூட சிலர் வித்தியாசமாக நினைக்கின்றார்கள். ஏனென்றால் அரசியல்வாதிகள் செய்கின்ற பிழைகள், ஊழல்கள், அந்த கௌரவமான அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த பதவியை கூட மிகவும் இழிவுபடுத்துகின்ற சொல்லால் கூறக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். நீங்கள் அரசியல் ரீதியாகவும் ஆளுமை மிக்க நீதியாக, நியாயமாக, தர்மமாக, சுயநலமற்ற வகையில் மக்களுக்கு சேவையாற்றக்கூடியவர்களாக உருவாக்குவதற்கு இந்த தேசிய இளைஞர் சேவை மன்றம் களமமைத்திருக்கிறது. இளைஞர் பாராளுமன்றம் மூலம்
Mary